அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரே ஒரு மேக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன இவ்வளவு மேக்கு முன்னாடி பேசும்போது பதட்டத்தை தாண்டி சந்தோஷம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா எஃப்எம்ல இருந்து ஆரம்பிச்சிருடைய கேரியர், அதுக்கப்புறம் சின்ன திரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா தொடர்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா படங்களில் மூக்குத்தி அம்மன், புகழ், வீட்டில் விசேஷம் அந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய திரைக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ முத படம் எப்படியா இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நமக்கு ஒரு நடிப்புக்கான விஷயமும் சரி, இல்லை சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமும் சொல்கிற மாதிரி ஒரு படம் அது நம்ம மூலமாக வரும்னு தெரிஞ்சது போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு இயக்குனர் தேவா சார் அண்டு ப்ரொடியூசர் மனு சார், நடிக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லி ஆகணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த முத படம் பண்ணும்போது நம்ம கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஏன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன், நம்ம என்ன தான் நடித்தாலும் சரி அவங்க கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நமக்கான விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு ஆடுகள் நரேன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து பெரிய பொக்கிஷம் இந்த படத்தில். ஏன்னா அவர் தான் இங்கே வந்து சேரட், அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போவார். ஸோ அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டே இருப்போம். இந்த ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், நியூட்டன், ஸோ எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இதில் எல்லாத்துக்குமே முதல் படமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் வந்தது அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் எப்படி வரும்னு தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. காலையில் 6 மணிக்கு போயிட்டு 9 மணி வரை சின்னத்தில் நடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா, சின்னத்திலேருந்து அடுத்து வெளித்திரைக்கு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு. ஆமாம் சார். ஸோ ஃப்ளைட் விட்டு இறங்கினோட ப்ரெஸ் மீட்டிங் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அண்டு பொதுவாக எல்லா படங்களையும் இந்த ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது இதுவும் ஒரு சமுதாய சம்மந்தமான படமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும். நிச்சயமாக இந்த படத்தில் இதுவரையும் வருந்த படங்களில் சொல்லாத விஷயத்தை கண்டிப்பாக அதில் சொல்லியிருப்போம், நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். இது கண்டிப்பாக பட்ஜெட் படம் தான், இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல பட்ஜெட் படம் தான், பட் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் கிடையாது. ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த முயற்சிக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. அண்டு இந்த கிரைம் தப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட் லுக்கே பார்த்துருப்பீங்க, மதிப்புக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, நல்லாயிருக்கு, ரீச் நிறைய பேர் சேர்ந்துச்சு, எல்லாமே காரணம் நீங்கள் தான். உங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே உட்காந்துருக்க கண்டிப்பாக ஒரு ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, உறுதுணையாக இருப்பீங்க. ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா, ஒரு சித்தப்பா, பெரியப்பாவா கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா இங்கே இருக்க நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான். வந்தோடனே கம்பல் குணம் பண்ணியிருக்கீங்க நீயா அப்படின்னு, ஏன்னா போஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி ஆளு கத்துற மாதிரி காட்டிட்டாங்க. நீ ஹீரோவா, நீ ஹீரோவா அப்படி கேட்டாப்புல, வந்தவங்க கேட்டாப்புல தம்பி, அண்ணே நீங்கள் ஹீரோவானே, தம்பியோட ஷோஸ் தான் பண்ணியிருக்கோம், நிறையா கேம் ஷோ போயிருக்கோம், நீ ஹீரோவா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டான், ரெண்டாவது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னே, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கிடச்சி போயிருக்கீங்க, அப்படியே பிடிச்சிக்கிங்க, அடுத்த லெவல் போங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் இருக்க எல்லாத்துக்குமே. சார் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்குல சார், காலையில் ஆந்திராவிலேருந்து இப்போ தருங்க பாலகிருஷ்ணன் சார், பாலகிருஷ்ணா சார் அவரோட படத்தை முடிச்சு அப்படியே நேராக வந்தார். இவ்வளோ பிஸி ஷெடியூல் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.